Om Shrim Tatpurushaya Vidmage Bhaggaradundaya Dhimage Tanno Tandi Prashodaya Om Adityayasha Shomaya Mangalaya Budhayasha Guru Chukkara Saniyap Yacha Raghava Gedava Namaka Ulaka Makkal Anaivarukkum Rajayoga Anbu Vanakkam 6-9-2019 பிகாரி வருடம் ஆவணி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி அதிகாலை 3 மணி 5 நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் அனுஷம் காலை 10 மணி 30 நிமிடத்திற்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடத்திலிருந்து 10 மணி 15 நிமிடம் வரை மாலை 2 மணியிலிருந்து 3 மணி வரை ராகு காலம் காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 12 மணி வரை யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிடம் வரை குளிகை காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 9 மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6 விதி எண் 9 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை படைத்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்ட காலங்களை துடைத்தெறிந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்க முடியும். சூழ்நிலைகள் அனைத்துமே அதாவது பாதகமான சூழ்நிலைகளை கூட சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால பணியில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அமையும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரியறவங்க சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் இணக்கத்தோடும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை. அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MR. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் மிகுதியாகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் குரு பகவானும் தனஸ்தானாதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால அதாவது எதிர்ப்புகள் மூலமாக கூட சிறப்புகள் அதிகரிக்கும். கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்கள் ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நன்மை தீமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரசமர பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் வை. உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான சேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பண வரவும் தனவரவும் அதிகரிக்கும். மனோ நிம்மதி மிகுதியாகும். பெண்களுக்கான ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக என உச்சரித்து தியானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JJ. குழந்தைத்தனமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதாத்திய யோகம், சுகஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம், லாபஸ்தானத்தில் ராகு பகவான், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அரசியல் ரீதியாக அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் சந்திக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் திடீர் பணியிட மாற்றம் அமையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சரிசையும் பால் பாயாசமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரமில்லாத சிறப்புக்கள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளும் வீரியமான செயல்பாடுகளும் வெற்றிக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DZ. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பம் மற்றும் தொழில்துறையில் கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி 12ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதை மாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் அது மண்ணோடு மண்ணாக புதையக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் உருவாகும். வியாபார சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வீட்டு பொருட்கள், மளிகை ஜாமான்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய பெருமிதமான லாபங்களும் பெருவாரியான ஒரு மதிப்பும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உடுத்தும் ஆடைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. தன பண செல்வங்களை தாத்பரியமாக கையாளக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போகஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலமேலு மங்கை. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GC. கூட்டு குடும்பத்தை நேசிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபயஸ்தானத்தில் குருச்சந்திர யோகமும், அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும், அதே அஷ்டமஸ்தானத்தில் புத சுக்கிர யோகமும் இருக்கிறதுனால அருமையான பெருமையான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அலைமோதும். நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் பெருவாரியான லாபம் அப்படிங்கிறத விட முதன்மையான ஸ்தானம் அப்படிங்கிற முதன்மை தகுதி உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவிற மீனில் நழுவிற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எஸ். முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் புதாத்திய யோகத்தோடு சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது. ஜீவனஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது. இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் இன்றைய நாளில் நிச்சயப்படுத்தும். செய்கிற தொழிலில் லாபம் இல்லையே வருமானம் இல்லையே அப்படிங்கிறதுக்காக வேறு தொழில் மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து விடுபட்டு இருக்கிற தொழிலில் திடீர் வீரியமும் திடீர் செல்வமும் திடீர் வருமானமும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தேனும் தெனமாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் பாக்கியஸ்தானத்தில் குருச்சந்திர யோகமும் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பொறுப்புகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழியை ஓரளவு நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. ஓம் சூலதராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சூலதராய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.